ஐபிஎல் தொடர் முடிந்துவிட்ட நிலையில் இந்திய அணி இரு அணிகளாக பிரிந்து ஒன்று தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான தொடரிலும் மற்றொன்று இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரையும் எதிர்கொள்ள உள்ளது. அந்த வகையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் விளையாட உள்ள இந்திய அணி ஒரு டெஸ்ட் போட்டி, மூன்று டி டுவெண்டி, மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. இதில் டெஸ்ட் போட்டிக்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியை பிசிசிஐ அண்மையில் வெளியிட்டது. ஜூலை 1ஆம் தேதி டெஸ்ட் போட்டி துவங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஒரு வார்ம் அப் போட்டியில் இந்திய அணி விளையாட உள்ளது. இதனால் இந்திய அணி வருகின்ற ஜூன் 16ஆம் தேதியே இங்கிலாந்து செல்ல உள்ளது. மேலும் டெஸ்ட் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அதே வேளையில் தென்னாப்பிரிக்க தொடரில் விளையாட இருக்கும் கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் மற்றும் ஸ்ரேயாஸ் அய்யர் போன்ற வீரர்கள் டி டுவெண்டி தொடரை முடித்துவிட்டுதான் இங்கிலாந்து செல்ல உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கிரிக்பஸ் இணையதளம் வெளியிட்டுள்ளது. மேலும் டெஸ்ட் தொடரை பொறுத்தவரை இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. We'll be right back.